குருவே துணை, உங்களின் டிவைன் ஹீலர் ஜி ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்று ஒரு பண வசியத்திற்குரிய, பண ஈர்ப்புக்குரிய ஒரு தாந்திரிகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அற்புதமான வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும். முடிந்தால் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இந்த பண வசியத்திற்குரிய தாந்திரிகம் செம்பருத்தி செடி தாந்திரிகம். இது செம்பருத்தி செடியில் செய்யக்கூடிய தாந்திரிகம். முதலில் நாம் ஒரு பேப்பரை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பேப்பரில் நம்முடைய கோரிக்கைகள் எழுத வேண்டும். அதை எப்படி எழுத வேண்டும் என்று பின்னர் சொல்கிறேன். பேப்பரை விட செப்புத்தகடு மிக அற்புதமாக வேலை செய்யும். ஒரு கால் உங்களிடம் செப்புத்தகடு இருந்தால் செப்புத்தகடில் மைப்பேனாவில் எழுதலாம், மிக அற்புதமாக வேலை செய்யும். செப்புத்தகட்டில் எழுதி பிளாஸ்டிக் பேப்பரில் சுற்றி தண்ணி மழை தண்ணி எதுவும் இறங்காத மாதிரி, இயற்கை இடர்பாடுகள் எதுவும் இல்லாத மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் நல்லா சுற்றி நூலில் கட்டி கொண்டு போய் செம்பருத்தி செடியில் நல்ல உச்சியில், யாரும் கைப்படாத இடத்துல உச்சியில் காற்றுல ஆடுற மாதிரி அந்த தாயத்தை கட்டணும். இதுதான் முக்கியமான விஷயம். தாயத்து இல்லாதவங்க கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் மாற்று வழி இருக்குது. பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் வந்து பிளாஸ்டிக் பேப்பரை நல்லா சுற்றி அதை வந்து தண்ணீர் புகாத அளவுக்கு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நாம் வந்து ஒரு நூலில் கட்டி யாருக்கும் கைப்படாத இடத்துல, மற்றவங்க கண் பார்வைப்படாத இடத்துலையும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு வச்சுக்கலாம். கொஞ்சம் மேல் பகுதியாக வச்சுக்கலாம். இது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தாந்திரிகம். இது கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு முன்னாலே இந்த தாந்திரிகத்தை நாங்கள் செஞ்சு வெற்றியடைஞ்சிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இந்த தாந்திரிகத்தை சொல்லி செஞ்சுருக்கிறாங்க. இந்த செம்பருத்தி செடியினுடைய தாந்திரிகம் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது என்னன்னா, அது வந்து முறைப்படி செய்கிறதில்லை, அதனால தான் அது வந்து நடக்கிறதில்லை. ஏன் வந்து செம்பருத்தி செடியில் கொண்டு போய் கோரிக்கை பேப்பர் வச்சா நடக்குமா அப்படின்னா கட்டாயம் நடக்காது. நடக்கிறதுக்கான சாத்தியம் மிக குறைவு. ஏனென்றால் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினுடைய ஈர்ப்புத்தன்மைகள் அங்கே உண்டாக்கணும். நம்மளுடைய என்ன சொல்கிறது, நினைவுகளை அவங்க கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வைக்கணும். உள்ளே கொண்டு போய் வச்சு இதை நடந்த மாதிரி கற்பனை பண்ணுறது, இந்த மாதிரி செய்கிறதுனால தான் நடக்கும். இந்த தாந்திரிகத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், செப்புத்தகட்டில் எழுதுறது மிக உத்தமம். செப்புத்தகடு கிடைக்காதவங்க பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தாந்திரிகம் எப்படி அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து நாம் எழுத வேண்டிய விஷயங்கள் ஒரு சுருக்கமான இருக்கணும். எனக்கு பணம் வேண்டும் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு வந்து எப்படி வரணுன்றதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்தை நினச்சா 1 ரூபாயும் 1 கோடி ரூபாயும் பிரபஞ்சத்தை ஒன்று தான். எனவே எப்படி வரணும், எந்த வழியில் வரணும், வருமா வராதா, இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஒன்று இருக்குதா அப்படின்னு சொன்னால், இது மகாலட்சுமியினுடைய செடி, இந்த செம்பருத்தி செடி. இதை சாப்பிட்டா இதயம் நல்லா ஆகும். இந்த பூவை சாப்பிட்டா இந்த செடியினுடைய கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இலைகளை வந்து, செம்பருத்தினுடைய இலைகளை வந்து நம்ம காய வச்சு தலைக்கு குளிக்கும்போது முடி நன்றாக வளரும், முடி செழுப்பாக இருக்கும். மற்ற இயற்கையில் நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் கூட மருதாணி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து குளிக்கும்போது முடி அடர்த்தியாக வரும், முடி உழுவாது. இவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் இருக்குது. செம்பருத்தி பூவும் இதை பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூவை தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாலோ, 2-3 சாப்பிட்டுட்டு வந்தாலோ இதயம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்காது, ரத்தம் சுத்திகரிப்பாகும், இதயம் வந்து பலப்படும். ஏன்னா இது தங்கத்தினுடைய அம்சம் கொண்டது. இதில் தங்கம் வந்து நிறைய இருக்குது. தங்கம், தாமிரம், வெள்ளி இது மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து செவ்வாய் கிரகத்துக்குரியது, அதனால தான் சிவப்பாக இருக்குது. இந்த பூ வான்சக்தியினால் உருவாக்கப்பட்ட, வான்சக்தியினுடைய அமைப்பினால் உருவாக்கப்பட்டது, அதனால தான் அது அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. வான்சக்தி என்பது சூட்சியமும், இதனுடைய நிறங்களும் இதனுடைய மனங்களும் வான்சக்தியிலிருந்து தான் கொடுக்கப்படுது. இவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்குது. செம்பருத்தி செடி அப்படின்னு சொன்னால் அறியாத விஷயங்கள் இருக்குது. ஒன்று தெரியல அப்படின்றதுனால அது நடக்கலை அப்படின்றதில் ஆகிடாது. அதனால் முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எல்லாமே முயற்சி தான். அதாவது த ஃப்ராட் இஸ் மேக்ஸிமம் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னான். ஒரு மனிதன் வந்து ரொம்ப சிறப்பாக ஆவரத்துக்கும் வல்லமை பெறுவதற்கும் வல்லுநத்துவம் பெறுவதற்கும் பயிற்சிகளும் முயற்சிகளும் தான் முக்கியம். அது இருந்துச்சுன்னா வெற்றி என்பது நம்முடைய காலுக்கு கீழே தான். ஏன்னா அது வந்து கிளிக்கு ரக்கை இருக்கும் வரையில் கிழக்கு வானம் தூரம் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கிளிக்கு வந்து ரக்கை இருக்கிறதுனால அது எங்கே வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கிட்ட தான், எல்லாமே கிட்ட தான். அந்த மாதிரி இதில் தாந்திரிகத்தில் பயன்படுத்த வேண்டியது
முக்கியமான விஷயம் தாயத்தில் தாயினுடைய பெயர் எழுதி, தாய் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது தேவையில்லை, தாயினுடைய பெயர் எழுதி இன்னார் மகன் அல்லது இன்னார் மகள் அப்படின்னு எழுதணும் முதல்ல. இந்த தாந்திரிகம்லாம் வெற்றியடையாததுக்கு காரணம் இருக்குது, கரெக்டாக குறிப்பிட்ட சங்கல்பங்கள், அதாவது ஒரு சில விஷயங்களை கரெக்டாக முறையாக செஞ்சால் தான் அது வேலை செய்யும். நெருப்பு குச்சியை கிழித்து பேப்பர் மேலே வச்சா பேப்பர் பத்தும், தண்ணியில் வச்சா அமைஞ்சிரும், அது எங்கே வைக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சரி, தாயினுடைய இன்னார் மகன் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். பிறந்த ராசி நட்சத்திரங்கள் எழுதணும், கட்டாயம் எழுதணும். ஏன்னா அப்போ தான் வான்சக்தியினுடைய பூரா வெளிச்சங்களும் வான்சக்தியினுடைய சக்திகளெல்லாம் அப்போ தான் அதில் இறங்கி நமக்கு நன்மை செய்யும். நம்முடைய குலதெய்வத்தினுடைய பெயர் தெரிந்தால் குலதெய்வத்தினுடைய பெயர் எழுதலாம், இஷ்ட தெய்வங்களுடைய பெயர் எழுதலாம், தேவதைகளுடைய பெயர் எழுதலாம், மற்ற வகையில் வந்து நமச்சிவாயன் எழுதலாம், ஓம் முருகன் எழுதலாம், ஓம் நமோ நாராயணன் எழுதலாம். இதெல்லாம் ஈர்ப்பு தன்மை கொண்ட வாசகங்கள். ஓம் அப்படின்ற வார்த்தை வந்து பிரணவ மந்திரம், அது எழுதுனா நிச்சயம் வேலை செய்யும். காயத்ரி மந்திரம் எழுதி வைக்கலாம், இதெல்லாம் கூட எழுத வேண்டியது. சரி, தெய்வத்தினுடைய பெயர் எழுதியாச்சு, எந்த தெய்வங்கள் வசியமாகணும், சரி இதெல்லாம் முடிச்சுட்டு எத்தனை நாளுக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னு எழுதணும். எனக்கு வந்து இன்னும் 10 நாட்களில் எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் எழுதுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. அதாவது ஆகாயத்துக்கு குறி வச்சால் தான் கூரைக்காவது விழும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் நாம் வந்து நம்மளுடைய லட்சியங்கள் எப்பொழுதும் நிறைவேறதோ இல்லையோ உயர்வாக இருக்கணும். உயர்வாக இருக்கக்கூடிய லட்சியங்கள் நிச்சயமாக என்றைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதாவது விதை விழுந்தால் செடியாகட்டும், இல்லை என்றால் உரமாகட்டும் மற்ற செடிகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக கவலைப்பட தேவையில்லை, நம்ம நம்மளுடைய கடமைகளை, நாம் இந்த பிறந்ததற்குரிய காரண காரியம் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த பூமிக்கு மேலே நடமாடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதனுடைய அடிப்படைகளில் நமக்கு தெரிய வேண்டியதில்லை, அது சித்த நிலை. எத்தனை நாளில் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும், இத்தனை நாளில் நடக்கணும்னு எழுதணும். சரி, அடிக்கடி அந்த நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த செம்பருத்தி செடியாண்ட போயிட்டு அந்த தாயத்தை பார்த்து சீக்கிரம் நிறைவேற்றிடுங்க, எனக்கு கிடைச்சிருச்சு, இதெல்லாம் வந்து பாசிட்டிவான வார்த்தைகள். ஆட்டோ சஜஷன்னு பேர், நான் வந்து நல்லா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு பணம் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆட்டோ சஜஷன். நிச்சயமாக நடக்கும், என்றைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கும், என்றைக்குன்னு தெரியாது. எப்போ எப்போ பூ பூக்கிறது வந்து முக்காண்ட உட்காந்துக்கிட்டு எப்போ பூக்கும், எப்போ பூக்கும்னா எப்போ பூக்கும், அது பூக்கிற நேரத்தில் பூத்துரும். கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்துருக்கும். அதனால் பூ பூக்கூடிய நேரங்கள் தெரியாது. அதனால் நீங்கள் வந்து நடந்ததாக கற்பனை பண்ணணும். அடுத்தது பின்னாளில் ஒரு செயல் நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னால் முன்னாளில் நடந்த கற்பனைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிஞர்களும் வல்லுநர்களும் ஏன் மனோத்துவம் கூட அதான் சொல்லுது. ஏற்கனவே இருந்த கற்பனை தான், அறிவியல் அறிஞர்களுடைய கற்பனையில் வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி ரைட் சகோதரர்கள் நினச்சதுனால தான் அவர்கள் வந்து ஏரோப்ளேனில் பறந்தாங்க. ஏன்னா கற்பனைகள் தான் உலகத்தில் வந்து உண்மையை கொண்டு வருது. எனவே இப்படிப்பட்ட தாந்திரீகம் செஞ்சு வைக்கணும். சரி, இது எத்தனை நாளில் நடக்கும், எத்தனை நாளில், ஒரே நாளில் நடக்கும், ஒரு நிமிஷத்தில் கூட நடக்கும், எழுதும் போதே கூட நடக்கும், நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்குது. அது அவர்களுடைய கருமாவை பொறுத்து, நற்கருமாவை பொறுத்து அது நேரங்கள் நடக்கும். ஒரு 2 செடி வைக்கிறோம், 2 செடியில் ஏதோ ஒரு செடி முதல்ல பூக்கும், 2வது செடி அப்புறம் பூக்கும், ரெண்டுமே ஒரே சமயத்தில் பூக்குமா, ஒரே சமயத்தில் வச்சுன்றதுனால அந்த மாதிரி நம்முடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், கட்டாயம் நிறைவேறும், நிறைவேறும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம தேவர் ஃபிலிம்ஸ் தான் வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டு, அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடினார், அதாவது மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், மனமோடு மனம் விட்டு பேசி பாருங்கள், தீராத வினைகள்லாம் தீர்த்து போகுங்க, அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க அப்படின்னா. ஏன்னா அவருக்கெல்லாம் தீர்ந்துருச்சு, அவருக்கு எல்லா விஷயமும் நடந்துச்சு, அதனால் அவர் வந்து அந்த மனோ திண்மையினால் அது சொல்கிறாரு. இதை தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்கன்றாரு, அவர் கேட்க போகிறதில்ல நம்ப. இருந்தாலும் என்ன, அவருடைய அந்த நம்பிக்கை வந்து அது அந்த வார்த்தையாக வெளிவருது. அந்த மாதிரி நாம் வந்து செய்வோம், அதனுடைய பலன்களை அப்புறம் பார்ப்போம். நிச்சயமாக நடக்கும், நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் உலகத்தில் எல்லாமே நடக்குது. நாளை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுக்கலாம், ஒரு 10 நாள் அதாவது 15 நாள் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு சூரிய, அதாவது சந்திர கிரகணம், இது பௌர்ணமி அன்னைக்கு, ஒரு அதாவது மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வச்சோம்னா ஒரு 15 நாளில் 13 நாளில் வந்து அமாவாசை வருது இல்லையா, மாற்றலாம் இந்த சீட்டை வந்து
நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொன்னால், நிறைவேறலைன்னா அந்த சீட்டை கொண்டு போய் ஒரு செப்பு தகட்டில், செப்பு தாம்பலத்தில் வச்சு வெட்ட வெளியில் கொண்டு போய் எரித்து நீ வந்து சீக்கிரம் வந்து நிறைவேற்றிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எரிச்சுட்டு அதே மாதிரி மறுபடியும் எழுதி உள்ளே வைக்கணும். மிக வேகமாக நடைபெறும். நடக்கிற வரைக்கும் இதை வைக்கணும். இதுதான் ரகசியம். இதை நிறைய பேர் வந்து வச்சாங்க, ஒரு தடவை வச்சாங்க நம்பிக்கையில், அப்புறம் அவங்களே மறந்துட்டாங்க, அதை பற்றி நினைப்பே இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. சரி வச்சாங்க, இது எங்கே நடக்கவே இல்லையே, 15 நாள் ஆச்சு நடக்கலை, இதெல்லாம் ஒரு பொய் பித்தலாட்டம், இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லை. தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, தலைவலி சரியாகலை அப்படின்னு சொன்னால் வீட்லேயே படுத்துடுறீங்களா? ஏன் அடுத்தது போய் டாக்டரை போய் பார்க்குறீங்க? அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறீங்க? இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது தேவையான அளவுக்கு சக்தி உருவாகலன்னு அப்படின்னு அர்த்தம். அதை ஒன்றும் உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இது மகாமகா தாந்திரீகம். இதில் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாந்திரிகத்தை நாங்கள் மாதுளை செடியில் எழுதி வச்சுருக்குறோம். நல்லா அற்புதமாக வேலை செய்யும் மாதுளை செடியும். இதற்குரிய தாந்திரிகம் தான், இதுவும் சூப்பராக வேலை செய்யும். இது செம்பருத்தியிலையும் வேலை செய்யும், வேப்ப மரத்தில் வேலை, நிறைய மரங்கள் இருக்குது. உங்களுக்குரிய தெய்வீக மரங்களெல்லாம் நிறைய இருக்குது, அதில் எழுதி வைக்கலாம். இது வந்து செம்பருத்தி செடியினுடைய தாந்திரிகம். இதை அனைவரும் கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.